சமுதாயத்தை நம்பி போகிறது இல்லை, அரசியல் நம்பி போகிறது இல்லை, ஆன்மீகத்தை நம்பி போகிறது. சமத்துவம் தான் எனக்கு கை கொடுக்குறோம். அதனால் எனக்கு நான் ரியல் எஸ்டேட்டில் வந்து எனக்கு பணம் இருக்குது. எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ரெண்டு பிள்ளைய வந்து என்னை தடுக்கிறவங்க கிடையாது. ரெண்டு பேருமே நல்லா மூணு டிகிரி படிச்சுருக்கான், அவனும் பிகாம் படிச்சிருக்கான். அவன் சொன்னாங்க அதை கொடுக்கணும், பென்ஷன் வந்து ஏதாவது வந்து கேரட்டு மனசு சட்டம் வராது. எங்கள் வீட்டில் கிளம்பும் மறுபடியும் எல்லாருமே அந்த மனப்பான்மையை சொன்னாங்க. தைரியமாக எடுத்து செலவு பண்ணாருக்கு. அப்போ ஃப்ளோவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன், ஃப்ளோவரை ஏன் இப்படி சும்மா ஏன் நம்ம கொடுக்கணும், நம்மளுக்கு தான் அறக்கட்டளை வச்சுருக்கணும், அது மூலியமாக கொடுத்துடலாமான்னு கேட்டேன். நல்ல ஐடியா பாய், சூப்பர் ஐடியா பண்ணியிருந்தாங்க. உடனே பேனர், பேனர் போடவே முடியாதுங்க பரவாயில்ல, எங்கள் ரிலேட்டிவ் எதுக்கு ஸ்டிக்கர் எடுத்துருக்கோம், இது ஸ்டிக்கர் தான் இது. அப்போ சொன்னேன் இது மாதிரி நான் உதவி செய்யப்படுறேன் பேனர் அப்படின்னு நான் ரெடி பண்ணித்தரேன். இங்கே ஸ்டிக்கர் போட்டு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 பேருக்கு அரிசி ஒருத்தி இறக்கிடுச்சு. அப்புறம் மளிகை சாமான்கடை வேறுத்தார் சலாம் சார், அந்த பேட்டியில் தான் நான் செஞ்சிருக்கேன். வேறு மளிகை சாமான நான் தலைவரை இந்த டைமில் அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கங்கிறேன். இல்லைங்க ஏன் எளிய மக்கள் பாருங்க, பெரிய மனசு பண்ணுங்கள். என்னோட எவ்வளோ வயசு வச்சுருவார், வாங்க போனேன் சார், அவருக்கு மேரேஜ் கூட ஆகல, வாங்க போன தான் பாரு என்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உடனே எடுத்துகிட்டு வந்தார் 165 பேர் மளிகை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அவர் கம்பெனி. அவரே கொடுத்தாரு. அவருடைய உயரத்தை கூட பார்க்காம இந்த எங்களுடைய வீட்டில் குஞ்சு குஞ்சு பாதுகூரம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் தனசரம் புரியுங்க, 10 அதாவது 500 பேர் கொடுக்கலாம் பாருங்க. அவரே தான் பண்ணார். அதுக்கு நாங்கள் அவரை எதுவுமே இது பண்ணல. ஏன்னா நீங்கள் நல்லது செய்யணும்னு அறக்கட்டளையா சொல்லாமல் செய்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு 10 ரூபா போடணும் நாங்கள் சொல்லி காட்டுறேன். ஏன்னா நான் குரான் நல்லதான் சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டா கடைசி கால விட்டு அவங்க தண்ணி கொடுத்தாங்க சிந்தனை இருக்கணும். அதுதான் அந்த மனித தண்ணி குடிச்சுட்டா அவங்க வீட்டில் நான் தண்ணி குடிச்சிட்டேன். அவர் வீட்டில் நம்ம தண்ணி குடிச்சு கடைசி கால வரைக்கும் சொல்லணும். இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எதெல்லாம் ஒன்றுன்னா உடனே அண்ணன் சொல்லுங்கண்ணு உட்டானிக்கு வார்த்தைனா என்ன சொல்லுங்க அவங்க. அப்போ அதனால தான் அவர் எனக்கு பிடிக்குது அந்த வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்லுங்க, அனித்தரமான ஒரு கம்பீரமான ஒரு பார்க்கலாம். அந்த வகையில் அவர் கமிஷர் அப்படின்றது செஞ்சு கொடுத்தாங்க, செஞ்சோம். அப்புறம் பார்த்தா ஜனங்களை கட்டுப்படுத்துங்க. திருப்பி என்ன பண்ணுறது, ரைட்டு பார்த்துக்கலாம் கூட ஆண்ட மந்திரம் இருக்கவே இருக்குது பணம் வீட்டில் ரெடு. அப்புறம் ஒரு 200 இது என்னன்னாக்கா அந்த மசூதி கவுசியா பக்கத்தில் அங்கே போய் ஆர்டர் பண்ணேன். கேட்டேன் அவர் இல்லாத ரேட்டில் ஏழைகளை கொடுக்குறேன்னா ரேட்டு பேசுகிறேன். நான் புக்கை காமிச்சேன், கொஞ்சம் நம்ம அதிகம் காமிக்கல பரவாயில்ல கலெக்டர்லாம் வச்சுருக்கிறேன் நாங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. அவர் ஒரு ஆள் பரவாயில்ல இப்படிலாம் பாயில் செய்யுங்க, பாயங்கள் இந்து இருக்காங்க கிறிஸ்டியன் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க, 100 பேர் சேர்ந்து தான் செய்வாங்க. அப்புறம் ஒரு நியாயமாக தனி 200 பையன் வரவேற்கும், அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுமா, அப்பவும் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா வேலி ஆகிடுச்சான் இந்த தெருவில் வரவே முடியல. தாண்டிகள் வராங்க, சுற்றிகள் வராங்க, வாய் இல்லை பாய் நாங்கள் அங்கே நிற்கிற வாங்க எப்படியாவது வரோம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னுடைய கம்பீரமான தோழருக்கு சொல்லாமல் நான் செய்யவே இல்லை. சொன்னா இல்லைங்க, ஒவ்வொன்றுக்கும் போன பதில் என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது, அதனால் அவங்க சொல்லாமல் தெரியல. மூணாவது முறை திரும்பி விழுப்புரத்தில் பார்த்தேன், யோசனை பண்ணேன் விழுப்புரத்தில். அப்புறம் யோசனை பண்ணேன், அதை பெரிய ஒரு நிகழ்ச்சியாக புரிவிடுங்க. நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, அது கொஞ்சம் சுயநலம். நான் அதிகம் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன், மறைக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் சுயநலம் வந்து. ஆனால் நம்ம கூட விசுவாசமாக இருக்காங்க ஒரு சில ஆட்கள்லாம், அவங்க தான் போய் நிறைவே செஞ்சிடலாங்க. போடு ஒரு 50 மூட்டை ஆச்சு, 25 ஆச்சு, திருப்பவியூரில் ஆர்டர் பண்ணேன், 60 மூட்டை ஆச்சு, 100 பையாச்சு, அங்கேயும் ஒரு கிணத்து கண்டவாணிக்கு அவங்க தான் வரும் ஆண்டவர் ஆச்சு. ஆர்டர் பண்ணேன், யார்கிட்ட காசு கேட்டோம், யார்கிட்ட யாரும் நீ நைட்டு எம்கேடி கல்யாண மண்டலத்துலேருந்து லாரி யாருந்து அடுத்து எனக்கு வந்து கார்த்திகை ஒரு ஆளுடைய அனுப்புறேன் இறக்குறாங்க.
எனக்கு சொல்கிறாங்க கார்த்தி அண்ணா நான் வந்து ஐயா 500 மட்டும் ஆர்டர் பண்ணுறேன் கார்த்தி ஏன் அதெல்லாம் பெருசாக நான் எல்லாம் கேட்குறேன் உனக்கு வர வந்து 150 ரூபாய் எனக்கு வர வந்து 50 + 100 150 ரூபாய் நீங்கள் யார் நான் அது விட்டுருவோம் வந்தோம் 50 ஃபேமிலி கொடுத்தோம் 100 பேருக்கு 5 கிலோ அடிச்சு கொடுத்தோம் அன்றைக்கே 100 எடுத்து கொடுத்தாங்க என்னுடைய அருமை நண்பர் அவர் ஊரில் இல்லை அஜிமீர் ராஜா அவங்களுடைய பிரதர் தான் ஃபோன் அடித்தார் என்னங்க நீ பாட்டு ஆண்டாவோட ஹைதராபாத் பார்த்துருக்கேன் செகேந்திராபாத் என்ன பண்ணுறது என்ன சொல்லுங்க தவிர நான் ட்ரெஸ்ஸு ஒரு இஞ்சி வரேன் கத்து ஏற்படுறது அமைச்சார் அது கொடுத்துட்டுங்களா அப்பமும் கட்டு கடலைடா இது பெருமையாக பேசவே கூடாதுல இது ஒரு சாவியசமாக குரலுங்கள்லாம் வரவே தான் நான் எவ்வளோ சொல்கிறேன் பெருமையான பேசப்பட்ட நல்லா தெரியாது சொல்லக்கூடாது எவ்வளோ பேர் சொன்னாங்க பா இவ்வளோ செஞ்சுட்டீங்க சொல்லாத சொன்னா என்கிட்ட வராது அரிசி கொடுத்தாந்து நீ ரோட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சேர நீ கட் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வராது நீங்கள் சொல்லி காட்டுற காசு வாங்கினே 100 ரூபாய் கடன் அது சொல்லி காட்டுறேன் நான் ஏற்று கேட்டேன் நானே கேட்பேன் உரிமையோடு கேட்பேன் காசு எங்கன்னு கேட்பேன் இது வந்து வயிற்று வாங்கி கொடுக்குறது நீ விளம்பரம் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட வராது இப்போ தரிசிப்பு வராதுமா நீ எதுக்குமே வாங்கிக்கலாம் வராது நிறைய பேர் கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணால் அது 3வது நிகழ்ச்சி கொடுத்துருக்கலாம் எல்லாத்துக்கும் பேனர் போடுமா ஒப்பு 1வது போட்டோம் 2வது போட்டோம் 3வது போட்டோம் 4வது ஒன்றும் முடியல போட்டோம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான் என்ன படகு 4வது படம் பார்த்தேன் சரி எப்படி போனேன் அது இப்போ யார்கிட்ட திருப்பி நம்ம கேட்க முடியும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கிறான் மொத்தம் அப்படின்ட்டு திருப்பி ஒரு 100 கூட்டம் அரிசி ஜெயராம் பரேஷ் இல்லை கண்ணன் கிடையாது கேட்டுருவாங்க பணம் இல்லை சூழ்நிலை அப்படி தரான் கண்ணன் பண்ணிட்டு வேறு கூடாது அதுனால எடுத்துல எத்தனை நாள் 2 நாள் செட்டர் ஜெயராமி கேட்டுருவாங்க அப்புறம் கொண்டாந்து இறக்குறாங்க 100 பத்தலைங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டா அவருக்கு பார்த்தா சர்வீஸ் பண்ணுற அமைச்சர் நான் பிடிச்சி அந்த இப்போலாம் டூரிக்கு வந்து டயர்டாக இருக்கிறது சதி சொல்கிறாங்க அவர் தயார் வந்தார் மளிகை சாமானுக்கு ரெடி பண்ணிட்டு பார்த்தா அது பற்றாக்குறை ஆகிடுச்சு அப்புறம் எதுக்கு அண்ணாச்சி கிடைக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் திரும்பி மளிகை சாமான் பற்றாக்குறைக்கு 110 பேர் அன்னைக்கு 4வது முறை 110 பேர் பக்காவது செஞ்சுட்டேன் அந்த பில்லுன்னா அது பையில் இருக்குது பேக்கில் இருக்குது பார்த்துருக்கேன் 4 முறை பண்ணேன் எல்லா பில்லும் அது இருக்குது கணக்கு பார்த்துட்டா ஃபஸ்ட்டு 105 கிலோ அரிசி ப்ளஸ் 15 ஒரு பையன் 165 160 அப்புறம் அரிசி 10 ரூபாய் திருப்பி வாங்கியா சொன்னோம் கண்ணங்கிட்ட தான் வாங்கியாருந்து உசேரத்தான் எடுத்து வந்தார் 165 பேர் கொடுத்தோம் பேருங்க ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணிடுங்க சார் 165 5 கிலோ அரிசி 165 மணிக்கு 2வது 200 பேர் உருவாச்சு தான் 3வது 50 பேருக்கு அது மறந்துட்டு விட்டுட்டேன் உன்னோட சொல்றது எனக்கு கொஞ்சம் சுயநலமாக நெருக்கமாக என்ன பண்ணிட்டேன் தோழர் கூட கிட்டத்தினா நீங்கள் சொன்னீங்களா இல்லை அது ஒரு சிலர் கொடுத்துட்டேன் அப்போது நான் என்னடா தகவல் கொடுத்துட்டு கூட கொடுத்து மனசு சங்கடமாக இருந்துச்சு மற்ற பேர் என்ன பண்ணிட்டேன் ஒரு நுஞ்சி அரிசியில் கொடுத்தாரு 10க்கு 1 ஒருத்தருக்கு 2 பையன் கொடுத்துட்டேன் ஆனால் நிறையா சைடில் வாங்கியிருக்கேன் 10க்கு 10 பை 20 பை எல்லாமே உசேன் பண்ண கொடுத்துருக்கேன் உசேன் வரலைவா அதெல்லாம் நான் கணக்கிலே எடுத்துக்கல துண்டு துண்டு பில்லு 4000 ரூபா 3000 ரூபா 2000 ரூபா இந்த ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் முடிச்ச பாருங்க சென்ட்ராகவே நிறைய பேர் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு ஆவேசம் வந்து இல்லைன்னு கேட்டாங்கன்னா நான் எங்கள்கிட்ட சொல்ல